நான் உங்கள் கர்ணா, கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே, இன்று மூன்றாவது சபரிமலை பயணத்தில், இன்று லாஸ்ட் நாள். இன்றைக்கி கொஞ்சம் வண்டி லேட்டு, சபரிமலையில் கூட்டம் அதிகமாக வந்து வண்டி லேட்டாகிடுச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக ஜனங்கள் லைனில் நின்று ரொம்ப லேட்டாகி காலையில் தான் குற்றாலமே வந்தோம். குற்றாலம் முடிச்சுட்டு திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு ஹைடச் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம். ஹைஃபை ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு திருநெல்வேலியிலேருந்து கிளம்பிட்டோம். பழனி போய் ஆகணும், மணி ரெண்டே முக்காவது, 7:30 கோயில் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்காக கிளம்பிட்டோம். இந்த நேரம் பார்த்து பாருங்கள், மழை சதி பண்ணுறது பாருங்கள் நண்பர்களே, செம மழை பாருங்கள். தொப்பக்கட்டே நானே நினைக்கிறேன், வண்டி உள்ளே தண்ணி. இந்த மாதிரி நண்பர்களே, ஃபுல்லாக சட்டையை நஞ்சி போச்சு ஜன்னலில், செம மழை காட்டு காட்டுன்னு பாருங்கள். வண்டியே ஓட்ட முடியல. இன்னும் மதுரை 132 இது, அங்கேருந்து பழனி ஒரு 110 போனோம். பழனியிலேருந்து செய்யார் ஒரு 450 ஓட்டினேன் இன்றைக்கி ஃபுல்லாக ஒரே டென்ஷனாகவே இருக்குது நண்பர்களே. அதனால தான் நிறைய வீடியோ போடணுன்னு பார்த்த முடியல, வேலை டைட்டாக இருக்குது. இதை பாருங்கள் நண்பர்களே, எதிர்பாராததுமா பயங்கர மழை, சூறாவளி காற்று வேறு. எப்படி தான் போதில் வண்டி மெருகிற வண்டியே தள்ளுது. ஏன்னா திருநெல்வேலி தாண்டவுடனே ஃபுல்லாகவே அவுட் ஆஃப் ஏரியா, ஃபுல்லாகவே காற்று வேறு, ரொம்ப காற்று. இங்கே காற்றாலை கைத்தாறு காற்றாலை வேறு இருக்குது. இங்கே போகிற வழியில் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கில் போட்ட இடம் வரப்போகுது. அதெல்லாம் காட்டலான்னு பார்த்தா மழை வந்துச்சு நண்பர்களே. ரோட்லேயே காட்டுறோம் போகும்போது வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிட்ட புளிய மரம் இங்கே தான் இந்த ஹைவேல தான் இருக்குது. அதை தாண்ட உடனே நம்ம கோவில்பட்டி இருக்குது, கடலை மிட்டாய் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் அப்படியே சிவகாசி பைபாஸு, அப்படியே விருதுநகர், கொத்து பரோட்டா, எண்ணெய் பரோட்டா, பொரிச்ச பரோட்டா எல்லாம் விருதுநகரில் ஃபேமஸு. அப்படியே இந்த பக்கம் இருக்கிற எல்லா ஃபேமஸையும் சொல்லினே போகலாம். நம்ம பார்த்தா திருமங்கலம் போயிட்டு என்ன ரொம்ப நாள் நைட்டு 8:00 பழனி போய் முருகரை பார்க்கணும். முருகரை பார்த்துட்டு பஞ்சாமிரதம் வாங்கிட்டு கிளம்பியாகணும். ஒரு முடிவோடு கிளம்பிட்டாங்க. மழை இல்லைன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு பார்த்தேன். மழை பாருங்கள், ஒரு 10-15 கிலோமீட்டராக பொலந்து கட்டுது பாருங்கள். அப்படியே ரோடு ஃபுல்லாக தண்ணி, பயங்கரமாக தான் இயற்கை. யாரோ நம்ம ஒரு கணக்கே போட முடியாது நண்பர்களே. மோட்டாரில் நம்ம ஒரு கணக்கே பார்க்க முடியாது. இந்த டைமுக்கு இந்த ஊர் சேரணும்னு நம்ம சொல்கிறது தப்பு. ஏன்னா இயற்கையை நம்ம எப்போ என்ன பண்ணணும்னு சொல்ல முடியாது. எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு மழை, அதுவும் சூறாவளி மழையாக்குது. எப்படி இருக்குமோ தெரில. மழை நின்னால் கொஞ்சம் ஓட்டுறது நல்லாயிருக்கும். என்னன்னா மழையில் பிரேக் நிற்காது நண்பர்களே, ஃபுல்லாக தண்ணி இருக்கிறதுனால காலை வச்சா பிரேக் நிற்காது. இந்த பக்கம் கொஞ்சம் வண்டி கம்மின்றதுனால கொஞ்சம் வண்டி அப்படியே மறித்து ஓட்டிங்கிறேன். அப்புறம் பாருங்கள், நேற்று சபரிமலை எதிர்பார்க்காத பயங்கர கூட்டம், ஜனங்க 6 மணி நேரம் லைனில் நின்றுட்டாங்க. அப்புறம் ரோடு ஃபுல்லாக தண்ணி, அப்படியே தூது. நேற்று மட்டும் 100,000 பேர் தரிசனம் பண்ணிக்கிறாங்க நண்பர்களே. முன்னெல்லாம் நான் வந்து காலையில் 6 மணிக்கு இறங்கி விட்டேன்னா மதியம் 2 மணிக்கெலாம் வண்டிக்கு வந்துடுவாங்க சாமிங்க. நேற்று நைட்டு 12 ஆகிடுச்சு வண்டிக்கு வர்றதுக்கு. 12 மணிக்கு மேலே கிளம்பி குற்றாலம் வர்றதுக்கு காலையில் 6 மணி ஆகிடுச்சு மலையில் வந்து சேர்றதுக்கு. அப்படியே ஒரு நாள் ப்ரோக்ராம் அப்படியே கொஞ்சம் டிலே ஆகினே வருது. எதையுமே எதிர்பார்த்து செய்ய முடியாது மோட்டாரில். எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் உள்ளே எல்லாம் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டாங்க. நண்பர்கள் 2 பேர் மட்டும் உட்காந்து வீடியோ எடுத்து கூட ஹெல்ப் பண்ணி கொடுத்துங்கிறாங்க. மழை வந்துடுவேன், எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்களே காட்டுங்க நம்ம நண்பர்கள். சாமிங்கெல்லாம் வந்து திருநெல்வேலியில் போயிட்டு ஒரு ஹோட்டலாக போனோம். டக்குன்னு பார்த்தா ஹோட்டல் ஹைஃபைன்னு ஒரு ஹோட்டல் போய் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சைவம் ஹோட்டலில். எல்லாம் பார்க்கி கரிசல் குளம் தாண்டிட்டேன். இன்னும் கிட்டதாக இருக்குது கோயில்பட்டி. மழை ஒன்றும் நிற்கலை, மழை அப்படியே கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்குது. பாருங்க நம்மள வண்டி போய் போனது போனபடியாக தான் இருக்குது. இன்னும் பழனி எப்போ போய் சேர போகிறேன்னு தெரியல. ஆடுகள்லாம் நஞ்சின்னு போகுது பாருங்கள், வண்டியில் ஏற்றி போகிறாங்க. ஒரு 200 ஆடு, செம்பரி ஆடுங்க ஃபுல்லாக தொப்ப கட்டே நஞ்சினே போகுது பாவம். மழையில் போனால் நின்று அது போகலாம் தம்பி. இன்னும் மதுரை 122 இது நண்பர்களே. போடு பார்த்தாவே பயமாகுது, எப்போ போய் தெரியல. போட்டை கொஞ்ச நேரம் மறைச்சி வைக்கப்பா, ஊர் வேற வரைக்கும் போட்டை காட்டலாம் பயமாகுது. இது ஒரு 122, அது ஒரு 140, அது ஒரு 450. இந்த மாதிரி ஸ்பீடு லிமிட் வராங்க பார்த்தா வச்சுக்கிறாங்க. இன்னும் ஓப்பன் ஆகல நினைக்கிறேன். நம்ம வண்டி முதல்ல போகாது ஸ்பீடு, அதனால் பயப்பட தேவை. நம்ம முதல்ல ஸ்பீடு கண்ட்ரோலில் வச்சு லாக் பண்ணிட்டாங்க வண்டியை. ஆடுகள்லாம் பாருங்கள், தப்ப கட்டே நினைஞ்சுன்னு போய்ங்க நண்பர்களே. செம்பரி ஆடுங்க, அது உள்ள ஒருத்தர் உட்காந்துங்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆள்
ஆடு மேய்கிறவர். கோயில்பட்டி கிட்ட வந்துட்டோம். நம்மளுக்கு டிராஃபிக்கே பார்த்தீங்கன்னா வச்சு உளுந்தூர்பேட்டை தானே, அதனால் எல்லா ஊர்லேருந்து வண்டிங்க அப்போ தான் ஜாயிண்ட் ஆகும். நீங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி வந்தீங்கன்னா அப்படியே திண்டிவனம் வரைக்கும் ஒரு டிராஃபிக்கு, திண்டிவனம் தாண்டி அப்படியே உளுந்தூர்பேட்டை வரைக்கும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், திருச்சி வரைக்கும் கொஞ்சம் நார்மலாகும், மதுரை கொஞ்சம் பாதி பாதி ஃப்ரீ ஆகிடும். மதுரை தாண்டி திருநெல்வேலி வந்தீங்கன்னா எங்கேயோ ஒரு வண்டி போயின்னு இருக்கும். திருநெல்வேலி தாண்டி கன்னியாகுமரி போனீங்கன்னா 10 நிமிஷம் ஒரு வண்டி தான் பார்க்கலாம். அதே போல் ரிட்டர்ன் போகும்போது போய் அப்படியே ஒன்றா சேர்ந்து உளுந்தூர்பேட்டை வந்தவொடனே மொத்த வண்டி ஒன்றா சேர்ந்து என்ஹெச் ஃபுல்லாகிடும். நம்ம திருச்சி ரோடு வந்து நைட்டில் நம்ம உளுந்தூர்பேட்டைக்கு அப்புறம் தான் ஃபுல்லாகவே ஆகும். நம்ம விருதுநகர் 65 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம விருதுநகர் 65 தான் இருக்குது. போயிட்டே இருப்போம். முருகர் எப்படி காட்சி தராருன்னு பார்ப்போம். எங்கள் நண்பர்கள் சாமியை கிளம்ப மாட்டுறாங்க, எங்கடா லேட் பண்ணிடுறாங்க, கட்சியில் டிரைவர் கிட்டே தான் விட்டுறாங்க. டிரைவரு எல்லாம் ஓட்டுவார், டிரைவர் ஓட்டுவார்றாங்க. சேட்டலைட்டில் போட்டாவே 4.5 மணி நேரம் காட்டுது. நான் என்ன பண்ணுறது, நம்ம வண்டி ஸ்பீடு கண்ட்ரோல் 80 மேலே போகாது. 80 லாக் பண்ணிட்டாங்க நம்ம வண்டியெலாம். கோவில்பட்டி இன்னும் 19 கிலோமீட்டர் தான் இருக்குது நண்பர்களே. மழை பெய்ய ரோட்டில் கொஞ்சம் பைக்கு கம்மியாக இருக்குது. பைக்கு குறுக்கு நடுவு சுற்றி கிடக்கலாம் போகும். எல்லாம் மழையில் நினைச்சு அப்படியே 2-3 பேர் பைக்கில் போயிருந்தாங்கிறாங்க. வந்த உடனே மறுபடியும் தூரம் ஆரம்பிக்குது நண்பரே. சாத்தூர் 40 கிலோமீட்டர், இன்னும் சாத்தூர் 40 கிலோமீட்டர் தான் இருக்குது. நண்பர்களே அப்படியே போயிட்டேன். பழனி முருகரை பார்த்துட்டேன், நைட்டு வீடியோ எடுத்து போடுறோம். நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே. நன்றி வணக்கம். வணக்கம் நண்பர்களே.